அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இலங்கையில் காத்தாங்குடியிலிருந்து ஹனீசன் சொல்லி பேசுகிறேன். என் கேள்வி என்னன்னு சொன்னால், குளிப்பு கடமையான நேரத்தில் ஆடு மாடு கோழி போன்றவற்றை அறக்க முடியுமா? அதோடு நகம் வெட்டுதல், தலைமுடி வெட்டுதல் போன்றவற்றையும் குளிப்பு கடமையான நேரத்தில் செய்ய முடியுமா? சிலர் அதை முடியாது சொல்கிறார்கள். விளக்கம். காத்தான்குடி இலங்கை, அங்கேருந்து ஹனீஃபுங்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து கோழி அறுக்கலாமா, கோழி ஆடு இதெல்லாம் அறுக்கிறத பற்றி கேட்குறார். அதாவது குளிப்பு கடமையானவர் வந்து என்ன செய்யக்கூடாது என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. குளிப்பு கடமையானால் அவர் வந்து குளிக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்னு இருக்குது. குளிப்பு கடமையானவர் வந்து பள்ளிவாசலுக்கு ஒரு கடந்து செல்கிறதா போகலாமே தவிர பள்ளிவாசலில் போய் தங்கக்கூடாது அப்படிங்கிறது குளிப்பு கடமையானவருக்கு இருக்கிறது. வேறு காரியங்கள் செய்யக்கூடாது என்று அதுக்கு ஏதாவது இருக்குதாண்டா? இல்லை. குளிப்பு கடமையான நிலையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, எல்லாமே வருகிறது. அதனால் குளிப்பு கடமையான ஒருத்தர் கோழி அறுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்வார்களேயானால் அப்படி சொன்னதுக்கான ஆதாரத்தை அவங்க தான் காட்டணும். குளிப்பு கடமையானவர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லிட்டாங்க. அதில் இந்த உயிரினங்களை அறுப்பது அடங்கும் என்று சொன்னால் குளிப்பு கடமையானவர் துளக்கூடாது, அது மாதிரி பள்ளிவாசலில் தங்கக்கூடாது, கோழி ஆடுகள்லாம் அறுக்கக்கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டை சொல்லிட்டு மற்றதை சொல்லலைன்னு சொன்னால் அப்போ குளிப்பு கடமையானவருக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம்? குளிப்பு கடமையாக சாப்பிட்லாம்ல? குளிப்பு கடமையானவர் சாப்பிடலாமா? பட்னியாக தான் கிடக்கணுமா? சாப்பிடலாம். சாப்பிடுவதோட அறுக்கிறது பெரிய விஷயமா? கோழி அறுக்குறீங்க, பிஸ்மில்லாஹ் எல்லாருக்கும் சொல்ல போகிறீங்க. இதை சொல்வதற்கும் குளிப்பு கண் இருக்குது. குரானே ஓதலாமே. குளிப்பு கடமையாக இருக்கிற ஒரு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்ங்கிற அந்த திக்ரை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குமே. ஆனால் குளிப்பு கடமையான ஒரு குரான் ஓதலாம்னு இருக்குதே, அதுக்கு ஆதாரம் இருக்குதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குருல்லாஹ் குல்லி அஹ்யானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அதுக்குன்னு ஒரு டைம்லாம் கிடையாது. குளிப்பு கடமையானா வாய முடிக்கிடுவாங்க, படுத்து கிடந்தால் வாய முடிக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு வர்றதுனால இந்த திக்ரு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பருங்கிற திக்ரையும் செய்யலாம், அந்த பிராணியை அறுக்கவும் செய்யலாம். அதுக்கு எந்த இது சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு பெரிய அறுக்கக்கூடாது யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ரசூலாக சொன்னாங்களான்னு கேளுங்க. அவ்வளோதான். மதுகப்புகள் அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறேன், அதனால் அது கேட்குறீங்க.